நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் வைத்திருக்க அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கஸ்டம் யூஆர்எல், அதாவது ஏற்கனவே வச்சுருக்க யூஆர்எல் வந்து எழுத்துக்கள் மாறி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புதுசாக செட் பண்ணுற யூஆர்எல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேரில் இருக்கும், ஈஸியாக இருக்கும் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதுக்கு சேனல் ஆரம்பித்து குறைந்தபட்சம் 30 நாட்களாவது ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லை, 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு இது மாதிரி ஒரு பேனர் செட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த கீழே லோகோ இருக்கு இல்லையா, இதுவும் செட் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த நாலுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள அந்த கஸ்டம் யூஆர்எலுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போகணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது மாதிரி கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் இருக்க அந்த 3 டாட் கிளிக் பண்ணி, இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிக் ஆகிருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூடியூப் சேனல் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா இது மாதிரி டெஸ்க்டாப் சைடில் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பண்ண உடனே இந்த இடத்துல லோகோ இருக்கும், அது உங்களுடைய யூடியூப் சேனலுடைய லோகோ தானா செக் பண்ணிக்கோங்க. அப்படி லோகோவாக உங்களுடைய லோகோவாக இருந்ததுன்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஒருவேளை உங்களுடைய யூடியூப் சேனல் இல்லைனா கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி சேனல்லாம் நிறைய இருக்கும், அதில் உங்கள் சேனல் இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுடைய சேனலோட மெயில் ஐடியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதான். லாகின் பண்ணிவிட்டு youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் லாகின் பண்ண லோகோ இப்போ காமிக்கும். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ செலக்ட் பண்ண உடனே இந்த சைடில் பார்த்தீங்களா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை அந்த டேப்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பேசிக் இன்ஃபோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பழைய யூஆர்எல் இருக்கும், அதுக்கு கீழே செட் ஏ கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோடனே கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனல் பெயரோட கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிறத அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்பர்ஸ் இல்லைன்னா ஏதாவது நேம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்தாண்ட எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல டிக் மார்க் இருக்கும். இப்படி டிக் மார்க் வந்ததுன்னா அந்த யூஆர்எல் எலிஜிபிள்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எதாவது மாற்றி தான் கொடுக்கணும். சரியாக இருந்ததுன்னா மேலே பப்ளிஷன் அப்படின்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். ஆனால் நான் அது கொடுக்க போகிறதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம சேனல் பேரில் யாரும் யூஆர்எல் வாங்கலை அப்படின்னாக்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். பப்ளிஷ் கொடுத்த உடனே இந்த யூஆர்எல் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, இதை கன்ஃபார்ம் பண்ணவான்னு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சேஞ்ச் பப்ளிஷ்டுன்னு வந்திருக்கு, செட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த யூஆர்எல் தான் நாம் செட் பண்ணியிருக்கோம், அதை தான் இங்கே இருக்குது. இந்த யூஆர்எல் வச்சு நம்ம சேனலை சர்ச் பண்ணலாம். ஒருவேளை இந்த யூஆர்எல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். பழைய யூஆர்எல் மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ செட் பண்ண யூஆர்எல்ல நாம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம வேறு யாருக்காவது சென்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கிறதுனா ஷேர் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம செட் பண்ண யூஆர்எல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே தான் youtube.com, இது பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாஸ் போட்டுட்டு டெக் தமிழ் கோவிந்த் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இது கேப் இல்லாமல் நகர்த்திக்கலாம், கேப் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் நேரடியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அது கீழே நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. சரிங்க நண்பர்களே, ஈஸியாக சர்ச் பண்ணுற மாதிரி கஸ்டம் யூஆர்எல் நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி முடித்தோடனே லாக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.